சதாசிவாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஜெம் டிவி நண்பர்களுக்கு என் வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மடமும் நம்மிடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம அனுமன் жалиதால இந்த ஸ்லோகத அர்த்தத்தோட பாட்டு நேற்றே தினம் நீட்களைந்தறே சே காணலாம் டுமாரோ மந்திர விபீஷண மாலங்கேஸ்வர பயே சபு ஜக ஜான யுக सहस्त्र யோஜன பரபானு லீலியோ தா ஹிமடுர பழஜானு த ஸ்லோகத்துக்கு நானா விலக்கம் டுமரோ மன்ற ஆனா அதாவது நீ சொன்ன விஷயத்தை நீ சொன்ன கருட்டை நீ கொடுத்த அந்த அட்வைஸை வந்து நம்ம கேட்டான் லங்கேஸ்வர சபுஜகு உன்னோட அட்வைஸ கேட்டதுனாலனா லங்காவுக்கே ஈஸ்வரனாக லங்காவுக்கே தலைவனாக லங்காவுக்கே ராஜாவானான் விபீஷணன் இது உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு துளசிதாசர் அனுமானப்பாட சொல்ற யுக சஹசிர யோஜன பர பரபானு அதாவது யோக சகசிர யோஜனை ஆயிரம் யோஜனங்கள் தூரத்தில் இருக்கிற அந்த சூரியனை யோஜனங் யோஜனம் அப்படின்னு சொன்னால் இப்போ எப்படி நம்ம வந்து மீட்டர் கிலோமீட்டர் அப்படின்னு இந்த காலத்தில் யூஸ் பண்ணுறோமோ அந்த காலத்தில் யோஜனம் அப்படின்னு ஒரு யூனிட் வச்சுருந்தா தூரத்தை டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிட்டுக்கு அதனால் இந்த மாதிரி யோஜனம் கோஸ் அப்படின்னு நிறைய யூனிட் வச்சுருந்தா மெஷர் பண்ணிட்டுக்கு அந்த காலத்தில் அதனால் ஆயிரம் யோஜனங்கள் தாய் எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற அந்த சூரியனை வந்து யுகசகர யோஜன பரபானும் நீலியோடாகி மடுர பல ஜானும் அதாவது மடுரமான இனிமையான ஒரு பழமா இருக்கிற மாம்பழம் அப்படின்னு நினச்சிண்டு நீ அந்த இது சூரியனை சூரியனை எட்டுறதுக்காக தூரம் தாவி போன அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புகழை வந்து பாடுற நம்ம ராசர் எவ்வளோ தூரத்துல இருக்கிற அந்த சூரியனை வந்து ஒரு பழம் நினச்சிண்டு மாம்பழம் அப்படின்னு நினச்சிண்டு நீ என்ன துள்ளி குடித்து அப்படி பறண்டு போன மேலே போன உடனே என்ன பண்ண சூரியனை வாயில போட்டுண்ட அதனாலேயே வந்து இந்த பிரபஞ்சமே வந்து இருளா எடுத்து சூரியன் கிட்ட வெளிச்சம் வர்றது அதனால இருளை மூழ்கி போயிடுது அதனால அப்படிப்பட்ட சூரியனை இவ்வளவு தூரத்துல இருக்கிற சூரியனை ஒரு பழமான இந்த மாதிரி விளையாட்டா பண்ணிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு துளசிதாசர் ஹனுமானுக்கு அவரோட புகழை பாடி காட்டுறார் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான் இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீடக்கடியின் தொடர்ச்சியை காணலாம் என்ன ஆறுனா இந்த அண்ணனுக்கும் இந்த தம்பிக்கும் வந்து கரெட்டு வேறுபாடு நிறைய இருந்தாலும் அவனோடய எண்ணங்கள் வேறு வேறு இருந்தாலும் அவன் ரெண்டு பேருக்குமே வந்து வாழ்க்கையில் ஒரே ஒரு குறிக்கோள் இருந்தது இந்த மாதிரி நல்லா சம்பாதிக்கணும் நல்லா வேலை பண்ணணும் நல்ல இது வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக இருக்கணும் நல்லா செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவளோட குறிக்கோள் அவளோட ஒரு எய்ம் ஆனால் இந்த எய்மை நோக்கி அவன் ரெண்டு பேருமே வந்து ஓட ஆரம்பிக்கிறான் இந்த அண்ணனுக்கு வந்து என்ன பண்ணுறான்னா எப்பயுமே அவனுக்கு கடவுள் பக்தி அதிகம்ல அதனால எப்பயுமே எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ பணம் வேண்டும் எனக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல படவி வேண்டும் சமுதாயத்தில் மட்டும் இல்லை இந்த உலகமே என்னை திரும்பி பார்க்கணும் உலகத்துலேயே நான் ஒரு சின்னம் சீரண்ட மனிதனாக இருக்கணும் என் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே இருப்பானால் எப்பயுமே கடவுள் இந்த அண்ணன் இந்த தம்பி என்ன பண்ணுறான்னா கடவுள்னா வேண்ட மாட்டேன் கடவுள்னா கடையாடு உழைப்பு உழைப்பே உயர்வு அதனால் உழைப்பை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பி என்ன பண்ணுறான்னா நிறைய உழைக்க ஆரம்பிக்கிறான் க கடினமாக உழைக்க ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி ப பண்ணும்போது சீக்கிரமே இந்த அண்ணன் இங்கே உட்காந்து சுவாமியை வேண்டிகிட்டே இருக்கும்போது இவன் நிறைய காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான் பெரிய நிலைமைக்கெல்லாம் பெரிய ஸ்டிட்டிக்கு போக ஆரம்பிக்கிறான் பெரிய பதவிக்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறான் நிறைய பே நிறைய பேர் வந்து அவனுக்கு அவனை வணங்கி அவனுக்கு மரியாதை செலுத்தி இந்த சமுதாயத்தில் மட்டும் இல்லை உலகமே அவனை திரும்பி பார்க்கறது அந்த தம்பியை இப்போ வந்து அண்ணன் வந்து என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டானோ அது தம்பி ஆயிட்டான் இதுக்கப்புறம் கடையில் என்ன நடக்கிறது நாளை இன்னும் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்